வெல்கம் டு அமுதும் நலமும். ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஒரு எனர்ஜி பூஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஸ்நாக்ஸ் அண்ட் ஈவினிங் டைம்ல ஈஸியா செய்யற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். எஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ மக்கானா லட்டுஸ். இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 kg ஸ்வீட் பொட்டேட்டோ, 150 g மக்கானா லோட்டஸ் சீட்ஸ், 4 tsp ரவுண்ட் சுகர், நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி முந்திரி எடுத்துக்கலாம், திராட்சையும் நம்ம விருப்பப்படி எடுத்துக்கலாம், 3 tsp நெய். ஸ்டோவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அந்த பேன்ல இந்த தாமரை விதைகளை சேர்த்துக்கலாம், அதாவது லோட்டஸ் சீட்ஸ் ஆர் மக்கானா. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். நீங்க 1 tsp நெய் சேர்த்து அந்த நெய்யில கூட இதை வறுக்கலாம். நான் இன்னைக்கு ட்ரை ரோஸ்ட் தான் பண்றோம். இது நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்ப இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். ஃப்ரைட் மக்கானாஸ் இது அப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம், பெரியவங்க கூட சாப்பிடலாம். அதுல கொஞ்சமா நெய் சேர்த்து மிளகு மஞ்சள் பொடி போட்டு அப்படி கூட ஃப்ரை பண்ணி இதை சாப்பிடலாம். இப்ப மிக்சி ஜார்ல வறுத்து வச்சிருக்க தாமரை விதைகளை சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு, இதை பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெஸ்ல நிறைய ரெசிபிஸ் இருக்கு, அந்த ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்க, நாங்க ஷேர் பண்றோம். இப்ப இன்னொரு பாத்திரத்துல சக்கரை வெள்ளிக்கிழங்கு எல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தி வேக விட போறோம். சக்கரை வள்ளிக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வேக வைக்கலாம். நல்லா குலைவா வேகணும். சோ 10-15 நிமிஷம் நீங்க வேக வச்சுக்கோங்க, உங்க கிழங்கோட தன்மையை பொறுத்து. இப்ப 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த லட்டுஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட லோட்டஸ் சீட்ஸ் அவைலபிளா இல்ல அப்படின்னாக்க துருவன தேங்காவை கூட ஃப்ரை பண்ணிட்டு அதை மிக்சி ஜாரில் லைட்டாக பல்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச சக்கரை வள்ளிக்கிழங்குல நல்லா ஆறிடுச்சு, அதோட தோலை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். சக்கரை வள்ளிக்கிழங்குல ஆல்ரெடி விளாம்பழம் சேர்த்து ஒரு லட்டு பண்ணியிருக்கோம், அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே சக்கரை வள்ளிக்கிழங்குல ஃபிங்கர் ஃபுட் ரெசிபியும் பண்ணியிருக்கோம், அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. இப்ப வேக வச்ச சக்கரை வெள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். சீசனிங் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அந்த பேன்ல நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகட்டும். இப்ப நமக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த முந்திரி திராட்சை சேர்ப்பதுக்கு பதிலாக வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி அதை கூட இந்த லட்டுல சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேர்க்கடலையை ரெண்டா உடைச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்ப முந்திரி நல்லா வறுந்துருச்சு, காந்த திராட்சையை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த சீசனிங் ரெடி ஆயிருச்சு. 4 tsp பிரவுன் சுகரை இதுல சேர்த்துக்கலாம். உங்க சக்கரவெளி கிழங்கோட ஸ்வீட் தன்மையை பொறுத்து நீங்க பிரவுன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த முந்திரி திராட்சை அதையும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்க மக்கானா பவுடரை ஒரு பிளேட்ல நல்லா பரப்பி விட்டுலாம். பரப்பி விட்டுட்டு கையில கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி உருண்டையா உருட்டினதுக்கு அப்புறம் இந்த மக்கானா பவுடர் மேல இத நல்லா ரோல் பண்ணி எடுக்கலாம். கோட்டட் லட்டு. இப்ப எல்லாத்தையும் லட்டுஸா உருட்டி எடுத்துக்கலாம்.
நவராத்திரி 9 நாள் ஃபாஸ்டிங்ல ஒரு நாள் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மக்கானா லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ மக்கானாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க கூட பேசுறேன்.